Big Bash League 2022-23 40வது மேட்ச் Adelaide Strikers Brisbane Heat கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸி preview பார்க்க போறோம். ஜனவரி 14 3:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 10:30 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @mscricket11 அப்படினு சர்ச் பண்ணி Telegramல ஜாயின் பண்ணிக்கங்க. ஆன் டைம்ல டீம் ஃபேண்டஸி சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கும். Adelaide Strikers 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஸ்டார் பேட்ஸ்மேன் அலெக்ஸ் கேரி அண்ட் ஹெட் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. டைரக்டா 11க்குள்ள வந்துருவாங்க. அண்ட் காரிண்டி குரோந்தோவும் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. கண்டிப்பா 11ல இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஹாரி கான்வே ஹண்ட் அண்ட் பாய்ஸுக்கு இடம் கிடைக்குமா? பாய்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக மனண்டி பிளேஸில் வரலாம் அப்படின்னு தான் தோணுது. நான் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு ஹேண்டியாக யோசிக்கிற அளவுக்கு மாற்றி சாட் ஆஃப் பிரேக் பவுலர் டிராவிஸ் ஹெட்டும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி யோசித்தோன்னு சொன்னால் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் இன்னொரு இடத்துல தேவை இல்லை அப்படின்னு யோசித்து வெண்மனண்டியை வெளியில் விட்டுட்டு கம்ரான் பாய்ஸை 11க்குள்ளே எடுத்துப்பாங்க அப்படின்னு தோணுது. அதை பார்த்துக்கலாம் ஆன் டைமில். சாட்டு கேரி லின்னு ஹெட்டு ஹோஸு கரண்டி குரோந்தும் இவங்க எல்லாமே அடிலைடு இந்த கிரவுண்டுக்கு ஃபேவரான பேட்ஸ்மேன், ஸ்கொயரில் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் அப்படிங்கிற வகையில். ஸோ ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுட்டுறாரு, கன்சிஸ்டண்டாக அடிலைடு நல்லா விளையாடுறாரு. கேரியை பொறுத்த வரைக்குமே சூப்பர் பேட்ஸ்மேன் தெரியும், நல்ல ஃபார்ம் அப்படிங்கிற வகையிலையும் யோசிக்கலாம். கிறிஸ்லினை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஓரளவுக்கு பெஸ்ட் சீசனாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் 2-3 சீசனாக சரியாக இல்லை அப்படின்னால தான் ஹீட்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க, இங்கே எடுத்திருந்தாங்க. இந்த ஷார்ட் பவுண்ட்ரிஸ் அடிலைடில் குறிப்பாக நல்லா விளையாடுறாரு. ஒரு இடத்துல ஸ்பின்னர்ஸ் ஆப்போனண்ட்டில் 2-3 பேர் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அந்த இடம் மட்டும் யோசிக்க வேண்டிய இடமா இருக்குது. ஸ்பின்னர்ஸ் இருந்தால் ஃபாஸ்ட் பவுலரை டார்கெட் பண்ணி அடிக்கணுங்கிற ஒரு ப்ரெஷரில் அவுட் ஆகிறார், அதுவுமே இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். ஆடம் ஹோஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான ஹிட்டிங் எபிலிட்டி, கொஞ்சம் டவுனாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். எனிவே இந்த இடத்துல இருந்தாலும் வரும்போது நல்லா ஹிட்டிங் அப்படிங்கிறத ஷோ பண்ண முடியும். காலிண்டி குரோந்தும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு டீசெண்டாக இருந்துகிட்ருக்கு இந்த சீசனில். கெல்லியை பொறுத்த வரைக்கும் ஐடியலாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன் தான், ஒரு நல்ல பிளேயர் பட் டவுன் த ஆர்டர் அப்படிங்கிறனால இந்த சீசனில் பெரிய சைன் ஒருட்டேருந்து பார்க்க முடியல. வாய்ப்பு கிடைக்கும்போது சில நேரத்தில் பயன்படுத்த மாட்டார் அப்படிங்கிறதும் இருக்குது. எனிவே ஒரு பிஞ்ச் ஹிட்டராக மட்டும் தாமஸ் கெல்லியே பார்க்கலாம். நனண்டி இருக்கிறாரான்னு பார்க்கணும், பட் இருந்தால் சூப்பர் பிளேயர், டொமஸ்டிக்கில் நல்ல ஃபார்மை ஷோ பண்ணியிருக்காரு. இங்கேயுமே ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுத்துருக்காரு. தான்டன் வெஸ்ஸாக பீட்டர் சிடில் தான்டனோட அந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்தது. நடுவில் ஒரு சின்ன பிரேக், ஒரு இன்ஜுரி பிரேக் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிரேட்டாக கம்பேக் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனிவே திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு அவரோட ஹோம் கிரவுண்டு. விக்கெட் டேக்கிங் பவுலர் டவுட்டே இல்லை. தெசகரை பொறுத்த வரைக்கும் இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. பீட்டர் சிடில் இந்த மேட்ச்சில் கேப்டன்சி பண்ணலை, டிராவிஸ் ஹெட் தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஸோ ஒரு சூப்பர் பவுலர் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. பார்க்கலாம் அவரோட ஃபார்ம் கொண்டு வர முடியுமா, விக்கெட் டேக்கிங்குள்ளே வர முடியுமா. ஆனால் விக்கெட் டேக்கிங்குள்ளே வரதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மேட்சஸ் மட்டும்தான் விக்கெட் எடுக்கிறாரு. பிரிஸ்பான் ஹீட்டை பொறுத்த வரைக்குமே 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்வெப்சன் ஜான்சன் அண்ட் ஜூஸ் புரோன் வெளியில். ஜூஸ் புரோன் வெளியிலையா? அவர் ஓரளவுக்கு டீசெண்டாக தானே விளையாண்டார், நல்லா ஸ்டாண்ட் தானே கொடுத்தார் அப்படின்னா ஸோ ஆப்வியஸாக ஓகே. பட் அவர் உள்ள வர பட்சத்தில் பார்க்கணும். சாம் ஹைட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்திருக்காருனால அவரை ஓப்பன் பண்ண வச்சுட்டு வித் காவாஜா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த வகையில் தான் நான் ஜூஸ் புரோனை வெளியில் வச்சேன். மிடில் ஆர்டரில் ஓரளவுக்கு குயிக் ஸ்டார்ட் அப்படிங்கிற குயிக் விஷயமாக இருக்கிறது பிரேயண்ட், அதனால் அவர் அப்படியே வச்சுப்பாங்க அப்படின்னு தோணுது. ஸோ லாபுச்சேன் ரென்ஷா ஜிம்மி பியர்சன் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பவுலர்ஸ் அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு பவுலர்ஸை ஷார்ட் பண்ணிவிட்டு ரென்ஷா லாபுச்சேன் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தாங்கன்னா டெஃபினட்டாக ஜோஸ் புரோனுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் யோசிக்கப்படுது. இந்த சீசனில் சாம் ஹைன் புதுசு உள்ளே வராரு அப்படின்றனால பார்க்கலாம். பட் நல்ல பெரிய இன்னிங்ஸ் பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. காவாஜாவை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஸ்டார்ட் கிடச்சிது, கன்வர்ஷன் இல்லை. லாபுச்சேனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட்டுக்கு T20 பிளாஸ்ட்லேயே பார்க்கும்போது அந்த கன்சிஸ்டன்ட் மேனரில் விளையாடலை அப்படின்னு தான் சொல்லணும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்லா விளையாண்டுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, பட் இங்கே அந்த கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ணலை. போன மேட்ச்லேயும் கொஞ்சம் ஓவர் கொடுக்கும்போது ரன்ஸுக்கு போயிட்டார். நாட் ரென்ஷாவை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. கண்டிப்பாக நல்ல பேட்ஸ்மேன், டவுட்டே இல்லை. டொமஸ்டிக் சீசன் ஒன் டே சீசன் ஓரளவுக்கு இருந்தால் கூட T20 இந்த சீரியஸு சரியாக அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். பட் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்த பார்க்கலாம். ஸோ ஜிம்மி பியர்சன் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்ஸ்மேன். டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் இவர் கொஞ்சம் பெட்டராக விளையாண்டு பார்த்துருக்கோம். பட் ஓரளவுக்கு நல்ல டாப் ஆர்டர் இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸ் பிரேன்ட்டு ஒரு ஃபினிஷிங்காக ஒரு ஃப்ளரிஸாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேயர், டவுட்டே இல்லை. நேசரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்த அந்த விக்கெட் டேக்கிங் ஜோஸு இப்போ இல்லையோ அப்படின்னு தோணுது. ஸோ எனிவே நல்ல பவுலர், நல்ல ஆல்ரவுண்டர் இங்கே பேஸ்லியை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஒரு சூப்பரான பவுலிங் ஆப்ஷன். ஸோ ஒரு இடத்துல மிஸ்வெப்சன் உள்ளே வந்தால் பெஸ்ட்லிக்கான வாய்ப்பு இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே காவாஜா இருக்கிற பட்சத்தில் பார்லட்டுக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் போன மேட்ச் பார்த்திங்கன்னா பார்லட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸ்டெக்கெட் மறுபடியும் வந்துடுவார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. உகன்வானை பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் நல்லாவே பவுல் பண்ணிகிட்டு இருக்கார், கன்சிஸ்டன்ட் மேனரில் இருக்கனால தான். ஸோ சப்சனுக்கு ஓவராக குஹன்மனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர். அடிலைட் ஓவர் அடிலைடில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. க்ளவுட் கண்டிஷன் 67 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 40 மேட்ச் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபிள் ஆப்வியஸாக. ஸோ இது டே மேட்ச் அப்படிங்கிறதும் அடிஷ்னலாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதனால் பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பேட் ஃபஸ்ட் பிடிக்கிற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அது ஹீட்டாக இருந்தாலும் ஸ்ட்ரைக்கர்ஸாக இருந்தாலும் ஹீட்லேயும் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டராக நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. அது டாப் 4 பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபார்மில் இருக்கிற பேட்ஸ்மென்ஸ் தான். ஸோ ஆப்வியஸாக இந்த ஃபார்மெட்டில் கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஒரு ஃபீல்ட் ரென்ஷாவுக்கு அப்படின்னு சொன்னால் கூட ஸோ கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு டே மேட்ச்னால ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிலைட் ஆப்வியஸாக எப்பயுமே பேட் ஃபஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. செகண்ட் ஆஃப் ஒரு போராட்டத்தில் தான் வெற்றி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கலாம். பட் இருந்தாலும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஹோம் கிரவுண்டு அண்டு அவங்களோட ஸ்டார்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆகிருக்கிறதுனால அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் எட்ஜில் அதிகமாக இருக்குது. பேட் ஃபஸ்ட் பண்ணினாலும் சேசிங் பண்ணினாலும் இங்கே ஸ்கோர் பேஸில் யோசிக்கும் போது ஒரு 170 அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் அந்த டீம் டெஃபினட்டாக ஜெயிச்சிடும் அப்படிங்கிறது தான் மேட்சோட ஃப்ளோ அப்படின்னு பார்க்கும்போது. இனிஷியல் ஓவர் பாசிபிளாக வெஸ்ஸக்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க வித்து தேர்ன்டன். ஸோ இங்கே லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால மாத்யூ ஷாட் வெஸ்ஸகர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் அந்த இடத்துல மட்டும் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பவுல் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மாத்யூ ஷாட் ஓரளவுக்கு ஒரு ஃபார்மில் இருக்கார், ஒரு ரிதமில் பவுலிங்கில் இருக்கார் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக டிராவிஸ் ஹெட் மாத்யூ ஷாட்டுக்கான அந்த பவுலிங்கை அந்த ப்ரையாரிட்டியை கொடுத்துருவார் அப்படின்னு தோணுது. அதனால் வெஸ்ஸகர் வித்து மாத்யூ ஷாட்டு ஒரு ஓவர் அடிஷ்னலாக வந்து ஹென்றி தேர்ன்டன் அப்படின்னு யோசிப்பாங்க. பீட்டர் சிடில், மெனண்டி இவங்கெல்லாம் மிடில் ஓவர்ஸில், மெனண்டி இல்லாத பட்சத்தில் பாய்ஸ் இருந்தாலும் மிடில் ஓவர்ஸில் காலண்டிங் ரூந்தமுக்கான ஓவர்ஸ் கிடைக்குமா கொஞ்சம் அடிப்படை வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வெஸ்ஸகர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசனையில் காலண்டிங் ரூந்தமுக்கான அந்த நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. பட் டிராவிஸ் ஹெட் எந்த மாதிரி கேப்டன்சி பண்ணுவார், இன்டர்நேஷ்னல்ஸ்க்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா மாத்தி ஷாட் இருக்கும்போது காலண்டி குரோந்தமுக்கான அந்த ப்ரையாரிட்டி இல்லை, பீட்டர் சிட்டியில் இருக்கும்போது காலண்டி குரோந்தமுக்கான அந்த ப்ரையாரிட்டி இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இன்டர்நேஷ்னலுக்கான அந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கு காரணம் வந்து அவங்க மாரலாக பூஸ்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கிட்டேருந்து அவுட்புட் வாங்குவாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும் காலண்டி குரோந்தம் அதிகமான ஓவர்ஸ் வீசுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணல் இருக்குது. பட் ஹெட்டுக்கு தான் வெளிச்சம். ஸோ இங்கே பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஓவர் நேசை நல்ல நியூ பால் பவுலர் வித் ஸ்டெக்கட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். பார்லட் இருக்கிற பட்சத்தில் பார்லட் வந்து நியூ பாலில் நல்ல பவுலர் அப்படிங்கிறனால அந்த ஒரு இடத்துல யோசிக்கலாம். கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெஸ்ட்லி, குஹன்மேன் அண்டு தேவைப்பட்ட லாபுஷேஞ்ச், ரென்ஷா இவங்கெல்லாம் மிடில் ஓவர்ஸில் எதிர்பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக ரென்ஷாவை பயன்படுத்தணும் அப்படின்னு 1-2 ஓவர் தள்ள பார்ப்பாங்க. லாபுஷேஞ்ச் பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் நிறைய ரன்ஸு கொடுத்தனால இன்றைக்கி கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. பாசிபிளாக ஒரு பேட்ஸ்மேனாக கன்சிடர் பண்ணி போகிறதே பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வேளை யாராவது வீக்னஸ்ஸு அந்த மாதிரி எதுவும் யோசித்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக லாபுஷேஞ்சு எடுத்து வர வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ 4 ஓவர் பவுலர் கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பம் இருக்குது, யாருக்கு பவுலிங் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முன்னாடி ரஷீத்கான் இருந்தார், அவருக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். பட் ஆரம்பத்துலேருந்தே பார்க்கும்போது பீட்டர் சிட்டில் மட்டும் அப்படின்ற மாதிரி யோசனை இருந்தது. அவர் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனதுனால அவரே கொஞ்சம் ட்ராப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த யூனிட்டில் அது டஃப்பான விஷயம் 4 ஓவர் பவுலரை கெஸ் பண்ணுறது. ஸோ இங்கே பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸை பேஸ் பண்ணி ஸோ பாசிபிளாக குஹன்மேன் ஒரு சிங்கிள் ஸ்பின்னராக இருந்தால் அவருக்கான முழு ஓவர் கோட்டாக கிடச்சிரும். நேசரை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக போட்டுருவார். ஸ்டெக்கட் இருக்கிற பட்சத்தில் அவருமே நிறைய போட்டுருவார். ஜேவியர் பேர்லெட்டுக்கும் ஓரளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ஸ்லாகில் வெஸ்ஸகர் அண்ட் பீட்டர் சிட்டில் சில நேரத்தில் தேர்ன்டனுக்கு போக வாய்ப்பு. பெஸ்ட்லி அண்ட் ஸ்டெக்கட் இந்த சைடு நல்லாவே யோசிக்கலாம், கண்டிப்பாக நல்லா போடுவாங்க. நேசரை கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுக்க பார்ப்பாங்க. இங்கே பென்மெனண்டி பீட்டர் சிட்டியில் ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணணும். பென்மெனண்டி எல்லாட்டையும் இந்த இடத்துல கம்ரான் பாய்ஸை கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பின்னர் எஃபெக்டிவாக இருக்க முடியும், எஃபெக்டிவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இங்கே லாபுஷேஞ்ச் அண்ட் ரென்ஷாவை கன்சிடர் பண்ண ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அண்ட் குவாலிட்டி பேட்ஸ்மென்ஸ் 2 பேருமே. பட் பாயிண்ட் பேஸில் அவ்வளோவா பர்சன்டேஜில் பிக் பண்ணாமல் இருக்காங்க. மாத்தி ஷாட்டு, லின்னு, நேசர் இவங்கெல்லாம் சேஃபாக யோசிக்கலாம். கேப்டன் நிறைய பேர் யோசிக்கிற விஷயமாகவும் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஷாட் ஓகே, லின்னு பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான். 2 ஸ்பின்னர் எது வந்தால் மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும் ஆப்போனண்ட்டில். நேசரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எடுத்துருக்காங்க. ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்லாம் அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் யோசிக்கணும். கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கு கொஞ்சம் டஃப்பான ஒரு கான்செப்டாக தான் நான் யோசிக்கிறேன். கேரி, டிராவிஸ் ஹெட், சாமின் இவங்களெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கில் நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். கேரி பொறுத்த வரைக்கும் க்ளோவர் கிளாஸில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டரில் ஓரளவுக்கு ஸ்டெடியாக விளையாண்டு பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பயங்கரமாக இப்போ ரீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்கேன். அண்டு டிராவிஸ் ஹெட்டு டாப் ஆர்டரில் ரீசெண்டாக நல்லாவே விளையாண்டார். குறிப்பாக இந்த கிரௌண்டில் சூப்பராக விளையாண்டுருக்கார். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் யோசிக்கலாம். இப்போ டீமை க்ரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரி டீசன்ட் சாய்ஸு. பியர்சன் யோசிக்கலாம். டவுன் த ஆர்டர் ஜிஎல்பிக்கு மட்டும் யோசிங்க. காவாஜா ஒரு டீசன்ட் சாய்ஸு. ஆடம் கோஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸ்டில் நான் லின்னு அண்டு ஹெயினுக்கு போகிறேன். ஸோ ஹெயின் பாசிபிளாக டாப் ஆர்டரில் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஆடம் கோஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்டர் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் ஆடம் கோஸை மிஸ் பண்ணுறேன். ஆல்ரவுண்டர் அப்படின்ற வகையில் சாட்டு, நேசரு, காலனி குருந்தம் ஒரு ஒன் ஆஃப் த சாய்ஸு. லாபுச்சேன், டிராவிஸ் ஹெட்டை இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஆன் டைமில் பேட்டிங் ஆர்டர் அண்ட் பவுலிங் இதெல்லாமே யோசித்து எந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி பவுலர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான்டன் நிறைய பேர் பிக் பண்ணியிருக்காங்க. விசகர் ஒரு டீசன்ட் சாய்ஸு. ஸ்டெக்கட் வர்ற பட்சத்தில் நல்ல சாய்ஸு. குகன் மேனை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாய்ஸ் இப்போதைக்கு இருக்கட்டும், பின்னாடி பார்த்துக்கலாம். பேட் ஃபஸ்ட்டு, பவுல் ஃபஸ்ட், இந்த மாதிரி கான்செப்டையும் நாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு கேப்டன் அப்படிங்கிறவங்கள மாற்றி சாட்டு ப்ரையாரிட்டி பேஸில் அதிகமான ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ வைஸ் கேப்டனை பொறுத்தவரை கேரி. ஸோ ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஓப்பனிங்லேயே நிறைய ஸ்கோர் அடிச்சிருவாங்களா, ரெண்டு பேர்த்த போடுறீங்களா அப்படின்னா க்ளோவர்கில் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. அண்ட் பேட்டிங்கில் தவறினாலும் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்கிறார், ரெண்டு விக்கெட் எடுக்கிறார் அப்படின்னா ஒரு சேஃப் சாய்ஸாக மாற்றி சாட்டை நம்ம யோசிக்கலாம். அதனால் ரெண்டு பேரும் போகிறேன். பட் ஆப்வியஸாக மாற்றணும் அப்படின்னு நினச்சா லாபுச்சேஞ்சு, அதே நேரத்தில் டிராவிஸ் ஹெட் மாதிரி ஆட்கள் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிறனால அவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன். டிவிஷன் லெவன் அப்போ இன்றைக்கி டேயில் 10,000 கிவ்வே கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. மற்ற ஆப்ஸுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து லாபங்கள் எடுக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணுறது குறைவாக போட்டு கூட அந்த வகையில் பெஸ்ட்டு. இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்துங்க. 500 ரூபீஸ் அடிஷ்னலாக போனஸும் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.